ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 4/5/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாப்தாதா எதெல்லாம் சொல்கிறாரோ அதையெல்லாம் உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைங்க. நீங்கள் இங்கே சூரிய வம்சத்தில் உயர்ந்த பதவி அடைகிறதுக்காக வந்திருக்கிறீங்க. அதனால் இந்த ஞானத்தை தாரணையும் பண்ணணும். இல்லை, உயர்ந்த பதவி அடைகிறதுக்கான ராஜயோக கல்வி, அந்த ராஜ்யத்திற்கான கல்வி இது. கேள்வி: சதா புத்துணர்வோடு இருக்கணும், சோர்ந்தெல்லாம் போகக்கூடாது, அப்படின்னா என்ன பண்ணணும்? பாபா சொல்கிறாரு, எப்படி நல்ல வெயில் காலத்தில் அப்படியே ஃபேன் முன்னாடி உட்காந்தா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது, அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஸ்வதர்ஷ்ன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா புத்துணர்வாகவே இருக்கும் உங்களுடைய புத்தி. இல்லாட்டினா தானாகவே பரதர்ஷன சக்கரத்தை, அதாவது வெளி உலகத்து விஷயத்தை சுற்றுவீங்க. வெளி உலகத்து விஷயத்தை சுற்றினாலே புத்தி என்னாயிடும்? சோர்வாயிடும். ஆனால் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், நான் ஆத்மா, பாபாவோட செல்லமான குழந்தை, இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சில குழந்தைங்க கேட்குறாங்க, சுவதர்ஷ்ண சக்கரதாரி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு. பாபா சொல்கிறார், ஒரு வினாடி தான் ஆகும். ஒரு வினாடி தானே அந்த சக்கரத்தை புத்தினால் சுற்றிட்டிங்கன்னா நீங்கள் சுவதர்ஷ்ண சக்கரதாரி தான். குழந்தைங்க கண்டிப்பாக சுவதர்ஷ்ண சக்கரதாரியாக ஆகணும். ஏன்னா இதன் மூலமாக தான் உலக மகா சக்கரவர்த்தி மகாராஜாவாக நீங்கள் ஆகிறீங்க. இந்த சக்கரத்தை சுத்தினதுனால தான் சக்கரவர்த்தி மகாராஜான்னு சொல்கிறோம். அசோக சக்கரவர்த்திலும் சொல்கிறோம் இல்லையா. யார் சுவதர்ஷ்ண சக்கரதாரியாக ஆகிறாங்களோ அவங்க தான் சூரிய வம்சத்துக்கே வர முடியுன்ற. இந்த சக்கரம் மனதுக்குள்ளே யாருக்கு சுற்றிக்கிட்டே இருக்குதோ அவங்க தான் சூரிய வம்சத்தில் வருவாங்க. ஓம் சாந்தி. எப்படி இந்த ஃபேனு சுற்றி எல்லோரையும் புத்துணர்வு அடைய வைக்கிதோ அதே மாதிரி இங்கே நீங்கள் சுவதர்ஷ்ண சக்கரத்தை சுற்றிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் புத்துணர்வு அடைவீங்க. உண்மையிலே பாபா சொல்கிற ஒவ்வொரு முரளியும் சுவதர்ஷ்ண சக்கரம் தான். அவர் ஒரு தடவை சுற்றி விடுறாரு, அதை பல தடவை நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும். யாருக்காவது சுவதர்ஷ்ண சக்கரதாரினா என்ன அப்படின்னு அர்த்தம் கூட தெரியலன்னா அவங்களுக்கு நீங்கள் புரிய வைங்க. ஏன்னா அவங்க புரிஞ்சிக்கலன்னா அவங்க எப்படி உலக மகாராஜாவாக ஆக முடியும்? யார் சுவதர்ஷ்ண சக்கரதாரியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் விஸ்வத்தின் மகாராஜா ஆகிறதுக்காக சுவதர்ஷ்ண சக்கரதாரியாக ஆகியிருக்கிறன்ற நிச்சய புத்தி இருக்கும். அது சுத்த சுத்த தான் இந்த நிச்சய புத்தி வரும். ஸ்ரீகிருஷ்ணர் சக்கரம் இல்லாமல் பார்த்துருக்குறீங்களா இல்லை? அந்த சக்கரத்தை வச்சு தான் அவர் விஷ்ணு அல்லது கிருஷ்ணர்னே நம்ம புரிஞ்சுக்குவோம். ஒன்று சக்கரம் இருக்கணும், இல்லை புல்லாங்குழல் இருக்கணும். அதேமாதிரி லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ஸ்வரூபத்தையும் கொடுக்குறாங்க. அதாவது லக்ஷ்மி நாராயணன் இணைந்த ஸ்வரூபம் வந்து விஷ்ணு இல்லையா? விஷ்ணு கையிலையும் சக்கரம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? மகாலட்சுமியும் சுவதர்ஷ்ண சக்கரதாரி தான். அதே மாதிரி தனியாக கிருஷ்ணராக காட்டும் போதும் சக்கரம் காட்டுறாங்க. இந்த சுவதர்ஷ்ண சக்கரத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும். அப்போ தான் நீங்கள் உலகத்தை ஆளும் மகாராஜா மகாராணியாக ஆக முடியும். இதை புரிஞ்சிக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி. சில குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா சுவதர்ஷ்ண சக்கரதாரி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு வினாடி தான் குழந்தைன்ற. சுவதர்ஷ்ண சக்கரதாரி ஆனால் நீங்கள் விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்களாக சத்தியுகத்தில் வந்துடுவீங்க. தேவதைகளை தான் விஷ்ணு வம்சத்தினர் அப்படின்னு சொல்கிறோம். விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்களாக ஆகணும் அப்படின்னா முதல்ல சிவ வம்சத்தை சார்ந்தவராகணும் இல்லையா? சிவனுடைய குழந்தை ஆகாமல் விஷ்ணுவோடைய வம்சத்துக்கு நீங்கள் போக முடியாது. ரொம்ப சூப்பரான பாயிண்ட் இல்லையா? பாபா உட்கார்ந்து
உங்களை சூரிய வம்சத்தை சார்ந்தவராக மாற்றிட்டு இருக்கிறார். இந்த வார்த்தைகள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வார்த்தை. வேதத்தில் சொல்கிற மாதிரி அர்த்தமே புரியாத சமஸ்கிருத வார்த்தையெல்லாம் பாபா பயன்படுத்தலை. நாம் புது உலகத்தில் சூரிய வம்சத்தை சார்ந்தவர்களாக புது உலகத்தின் எஜமானர்களாக ஆகிறோம். ஒரு வினாடி தான் சுதர்ஷ்ண சக்கரதாரி ஆகிறதுக்கும் சரி, விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவராக ஆகிறதுக்கும் சரி. ஆனால் அந்த ஒரு வினாடியில் உங்களை அப்படி மாத்துறவர் சிவபாபா. விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவராக சிவபாபா மாத்திர, வேறு யாராலையும் மாற்ற முடியாது. குழந்தைங்களுக்கு விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்கள் சத்தியுகத்தில் தான் இருப்பாங்களே தவிர இங்கே இருக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா இது விஷ்ணு வம்சத்தினராக ஆகிறதுக்கான யுகம். இங்கே விஷ்ணு வம்சத்தினர் கிடையாது, பட் அப்படி ஆகிறதுக்கான முயற்சி செய்கிற யுகம். அதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. அதை சூரிய வம்சம்னு சொல்லுவோம். ஞானம் நிரம்பிய சூரிய வம்சத்தினர் அப்படிங்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது. பொன்னுலக பாரதத்தின் எஜமானராக விஷ்ணு, அதாவது லக்ஷ்மி நாராயணன் இருந்தாங்க. அப்படி லக்ஷ்மி நாராயணனாகவோ அவங்களுடைய வம்சத்தை சார்ந்தவர்களாகவோ ஆகிறதுக்குத்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். அப்போ விஷ்ணு வம்சத்தினராக சத்தியுகத்தில் ஆகிறீங்கன்னா அதில் எவ்வளவு சந்தோஷத்திற்கான விஷயம் அது. ஆன பிறகு அங்கே போய் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதற்காக கடவுள் என்னை தேர்ந்தெடுத்துட்டார் இல்லையா, ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கோ அல்லது ஒரு படிப்புக்கோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ சந்தோஷம் வரும். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கே என்னை தேர்ந்தெடுத்துட்டார், அதுவும் சத்தியுகத்துக்கு போகிறதுக்கே என்னை தேர்ந்தெடுத்துட்டார் அப்படின்னா அது சாதாரண விஷயமா? அதை நீங்கள் மனதுக்குள்ள அசை போட்டு போட்டு அந்த போதையில் இருக்கணும். எது லட்சியமும் இல்லாமல் மீற அப்படியே மயங்கி கிடக்கிறாங்க, ஆண்டால் மயங்கி கிடக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ லட்சியம் தெரிஞ்சும் உங்களுக்கு ஏன் அந்த போதை வரலை? ஏன்னா இதை விட உயர்ந்த பதவி கிடையாது. அப்போ உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். கண்காட்சிகளில் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது தான் நம்முடைய லட்சியம்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு சொல்லுங்கள், இது மிகப்பெரிய பல்கலைக்கழகம், ஆன்மீக பல்கலைக்கழகம், சுயம் பகவானே நடத்துகிறாரு இங்கே ஆசிரியராகி, அதோடைய லட்சியம்தான் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய படம்னு சொல்லுங்க. என்ன எழுதணும் அல்லது புரிய வைக்கணும் அப்படிங்கிறது குழந்தைங்க புத்தியில் இருக்கணும். ஸோ அப்போ ஒரு வினாடியில் நீங்கள் புரிய வச்சுடுவீங்க. ஏற்கனவே தயாராக போகணும், அங்கே போய் பார்த்துக்கலாம் கிடையாது. ஏற்கனவே இப்படி வந்தால் இப்படி பேசணும், இப்படி கேட்டால் இப்படி பேசணும், எல்லாம் மைண்டுக்குள்ளே பல தடவை ஒத்திகை பார்க்கணும். இதை நீங்கள் மட்டும்தான் புரிய வைக்க முடியும். நாம் உண்மையிலே விஷ்ணு வம்சத்தினராக இருந்தோம், தேவதா குலத்தை சார்ந்தவர்களாக சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தோம் அப்படின்னு அதில் எழுதியிருக்கின்றார். ஸோ இப்படி அந்த எக்ஸிபிஷன்லேயே நீங்கள் எழுதணும், நாம் தான் தேவதைகளாக இந்த உலகத்தை ஆண்டோம்னு நீங்கள் வெளியில் போர்டு வைக்கும்போது உள்ளே வருவாங்க. வரும்போதே அதை புரிஞ்சிக்கிட்டு வருவாங்க. ஸோ அப்படி எழுதலை, ஜோதிலிங்க தரிசனம்னா சிவன் நம்ம நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி வச்சாங்கன்ட்டு போயிடுவாங்க. ஸோ பாபா கொடுக்குற ஞானம் தானே இங்கே முக்கியம், சிவலிங்கம் முக்கியம். லிங்கத்தை வச்சு தான் அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார் இனிமையான, பாபா வந்து அந்த லக்ஷ்மி நாராயண் படத்தை தான் பெருசாக வைங்கன்னு சொல்கிறாருங்க பிரதர். ஏன்னா எப்படி நம்ம வந்து உள்ளார வரும்போது ஜோதிர்லிங்கம், நீங்கள் சொன்ன மாதிரி ஜோதிர்லிங்க தரிசனம் பக்தியிலே இருக்குது, எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க, அது ஒரு அட்ராக்ட் பண்ணி கவர்ந்து இழுக்கிறாங்க. இருந்தாலும் கூட அந்த லக்ஷ்மி நாராயண் படத்தை நல்லா பெருசாக வைக்கும்போது அவங்களுக்கே ஒரு ஈர்ப்பு வந்து உள்ளார வருவாங்க. அது நம்ம தான் தேவதைகளாக இருந்தோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கே ஒரு குஷி வரும்.
ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாங்க. நம்மளை வந்து இப்போ நான் கூட பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி பாபா சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு குணங்களாக இருக்கும். ஆனால் இந்த மாய உலகத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தெரியும், இல்லை நம்ம கரெக்டாக தானே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணும். அப்போ என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, நம்ம பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்ட்டு யாராவது சொல்ல மாட்டாங்களா, அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் பாபா வந்து சொல்லும்போது நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்ட்டு நினைக்கும் போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க பிரதர். ஸோ அந்த மாதிரி படத்தை வைக்கும்போது, ஏன்னா இப்போ பாபா முறையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இருக்கிறதுலே நம்பர் ஒன் பதவி அதுதான், அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய பதவியும் அதுதான், அதுக்கப்புறம் எந்த பதவியும் கிடையாது அப்படிங்கிறார். எல்லாருக்குமே அந்த உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தானே எல்லாத்துக்கும் ஆசையாகவும் இருக்குது. இப்போ சாதாரண மனிதர்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னாலே பெரிய பணக்காரன் ஆகணுங்கிறது தான் அவங்களோட எல்லாரோட லட்சியமாகவும் இருக்குது. நம்ம எவ்வளோ தான் படிக்கிறோம், படிக்கிறது எதுக்காக? படிச்சுட்டு சும்மா போய் மற்றவங்களுக்கு இது பண்ணுறதுக்காக கிடையாது. அவன் படிக்கிறதே இப்போ டாக்டருக்கு படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படிங்கிறது எதுக்காகனா அந்த பணத்தை லட்சியமாக வச்சு தான் படிக்கிறதே. சரி, அதன் மூலமாக நம்மளால் நிறைய சம்பாதிக்கலாம், நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிக்கலாம், குடும்பத்தை பெருக்கிக்கலாம், அப்படி ஒரு காரணத்துக்காக தான். அப்போது நம்ம எழுதும் போதே எழுதலாம், நம்பர் ஒன் பதவி வந்து மகாராஜா மகாராணி லக்ஷ்மி நாராயணன் தான், அந்த பதவிக்கே கடவுள் உங்களை உயர்த்துறாரு, வாங்க வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு திருப்பத்தை உண்டாக்கும் பிரதர். செல்வம் மட்டும் கிடையாது, ஆரோக்கியம் அது ரொம்ப முக்கியம் இல்லையா. இங்கே பணக்காரர்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதும் கிடையாது. ஸோ இது ரெண்டுமே நிரம்பியவர்களாக நாம் இருந்தோம் இனிமையான குழந்தைகளே. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாரதத்தில் அந்த சூரிய வம்ச ராஜ்யம் இருந்தது. அப்படி சூரிய வம்ச தேவதைகளாக நீங்கள் தான் இருந்தீங்கன்றது இப்போ குழந்தைங்களுடைய புத்தியில் வந்துடுச்சு. குழந்தைங்கக்கிட்ட பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே பொன்னுலகத்தில் சூரிய வம்சத்தினராக இருந்ததே நீங்கள் தான். அந்த சூரிய வம்ச ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்காக பாபா வந்திருந்தார் முந்தைய கல்பத்திலும். உண்மையில் பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது, அந்த தேவதைகள் தான் பூஜிக்க தகுந்தவர்கள். அப்போ எந்த பூஜாரியும் கிடையாது, பக்தியின் எந்த விஸ்தாரமும் அங்கே கிடையாது. வேதங்களில்தான் பக்தியின் பழக்க வழக்கங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க, அதெல்லாம் பக்தியின் விஸ்தாரங்கள். எல்லையற்ற சிவத்தந்தை அந்த ஞான கடல் மனித சிருஷ்டி மரத்தின் விதை வந்து நமக்கு புரிய வைக்கிறார். அவரை விருஷபதியினும் பிரகஸ்பதியினும் சொல்கிறோம். பிரகஸ்பதியின் தசைதான் இருக்கிறதுல மிக உயர்ந்ததுன்னு சொல்லப்படுது. விருஷபதி சிவபாபா கல்பவிருஷத்தின் பதி. சிவபாபா அந்த கல்பவிருஷத்தை பற்றிய ஞானத்தை புரிய வைக்கிறார். பூஜிக்க தகுந்த தேவதைகளாக இருந்த நீங்கள் தான் பிறகு தேவதைகளாக ஆகிட்டீங்க. இல்லாட்டினா அந்த நிர்விகார தேவதைகள் எங்கே போயிட்டாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக அவங்க மறுஜன்மம் எடுத்து எடுத்து ஏணிப்படியில் இறங்கி இருப்பாங்க. அதனால் பாபா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இதயத்திலையும் பேப்பர்லையும் எழுதி வைக்கணும். அதிலும் குறிப்பாக சொல்கிறது யாருன்றது தான் ரொம்ப முக்கியம். பாபா கடவுள். அதைவிட பெருமைக்குரிய விஷயம் சொர்க்கம் கூட கிடையாது, பேசிகிட்டு இருக்கிறது கடவுள். அவரால் மட்டும்தான் சொர்க்கத்தை உருவாக்க முடியும். அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை அவர் தான் கொடுக்கிறார், வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. லௌகீக தந்தை ஒரு தேகதாரி, அழியக்கூடிய தேகம் கொண்டவர். ஆனால் அழிவற்ற செல்வத்தை ஆஸ்தியை அழியக்கூடிய தந்தை எப்படி கொடுக்க முடியும்? அதனால தான் பாபா எல்லையற்ற தந்தை, அழிவற்ற தந்தை சிவபாபா எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கறதுக்கான வழி சொல்கிறாரு. உங்களை அழிவற்ற ஆத்மான்னு உணர்ந்து பரலௌகிக தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்க.
குழந்தைங்க பாபா அப்படின்னு கூப்பிட்றாங்க. பாபாவும் குழந்தையே அப்படின்னு கூப்பிட்றார். அதனால் இவர் எல்லையற்ற தந்தை. நாம் சூரிய வம்சத்து தேவதைகளாக பூஜிக்க தகுந்தவர்களாக இருந்து பிறகுதான் பூஜாரி ஆனும் ராவண ராஜ்யத்தில். ஆனால் இது தெரியாமலே ஒவ்வொரு வருடமும் மனிதர்கள் ராவணனுடைய உருவபொம்மையை செஞ்சு எரிக்கிறாங்க. ஆனாலும் அவன் ஒருபொழுதும் இறப்பதில்லை. 12 வருஷம் கழித்து மறுபடியும் எரிக்கிறாங்களே, அப்போ இறக்கலன்னு அர்த்தம். அப்போ அவங்களே ராவண ராஜ்யத்தில் தான் இருக்கிறாங்கன்னு நிரூபிக்கிறாங்க. ராவணன் அதாவது இந்த 5 விகாரங்களுடைய ராஜ்யம் எப்பவுமே இருக்குது. தங்க யுகத்தில் தான் ராவண ராஜ்யமே இருக்காது, அந்த அளவுக்கு உயர்ந்தவர்களாக நாம் இருப்போம். இந்த இரும்பு யுகம் பழைய கீழான உலகமாக மாறிடுச்சு. ஆனால் நல்ல விஷயம் என்ன, இந்த காலச்சக்கரம் திரும்பும். இதுவும் கடந்து போகும்ன்றது ஒன்று, ஆனால் கடந்தது மீண்டும் வரப்போகுது அந்த சொர்க்கம். நீங்கள் தான் இப்போ பிரஜாபிதா பிரம்மாவின் குலத்தை சார்ந்தவர்களாக சங்கம யுகத்தில் உட்கார்ந்து பாபா கிட்ட ஞானத்தை எடுக்கிற பிராமணர்கள் அப்படின்னு உங்கள் புத்தியில் இருக்குது. இப்போ நீங்கள் சூத்ர குலத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. எப்படி வந்து ஒரு பொண்ணு கணவன் இறந்தவுடன் அந்த தாலியை அறுத்து உனக்கு எனக்கு இனி சம்பந்தம் கிடையாது, உன்னை நான் விடுதலை செய்கிறேன் போ அப்படின்னு சொல்கிறாலோ, அந்த மாதிரி இந்த கலியுகம் ராவணனுடைய தாலியை கழட்டி அறுத்து எரியிறோம். அதான் ராவணனுக்கு டைவர்ஸ் கொடுங்க, பழைய உலகத்துக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு பாபா நேற்று சொல்லியிருந்தார். அதனால் இனி சூத்ர குலத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அப்படி இருந்தால் அது துரோகம். இல்லை இப்போ 2வது கணவனை திருமணம் பண்ணிவிட்டு முதல் கணவனோட தொடர்பு, அல்லது 2வது மனைவியை திருமணம் பண்ணிவிட்டு முதல் மனைவியோட ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான்னா அது அவங்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? அப்போ உண்மையில் என்னாகும், ஃபுல்லாக எந்த சம்பந்தமும் கிடையாது சூத்ர குலத்திற்கும் நமக்கும். இந்த நேரத்தில் இது அசுர ராஜ்யமாக இருக்குது. பாபா துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கிற வள்ளலாக இருக்கிறார். ஆனால் அந்த சுகம் எங்க? சூப்பராக கேட்குறார் பாருங்களா. அசுர ராஜ்யம் துக்கத்தை கொடுக்கிற ராஜ்யம், அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. சுகத்தை கொடுக்கிற வள்ளலுடைய குழந்தை ஆகிட்டீங்களே, அந்த சுகம் எங்கே, அந்த சந்தோஷம் எங்கே உங்கள் முகத்தில் தெரியலையே, அப்போ இன்னும் அசுர ராஜ்யத்தில் தான் இருக்கீங்களா? தங்க யுகத்தில் துக்கம் இருக்குமா? கலியுகத்தில் தான் துக்கம் இருக்கும். அப்போ தங்க யுகத்துக்கு போகிற ட்ரைனிங்கு கொடுக்குற இந்த சங்கம யுகம் அதை விட உயர்ந்த யுகம். இங்கே எப்படி துக்கம் வந்தது? துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்குற வள்ளல் சிவபாபா அவருடைய நேரடி குழந்தை உங்களுக்கு எப்படி துக்கம் வருது? அப்போ கலியுகத்தை இன்னும் விடலை, யார் மடியில் வந்திருக்கிறீங்கன்ற ஞாபகம் இல்லைன்னு அர்த்தம். பாபா சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கிற சத்தியுகத்தைத்தான் சுகதாமம்னு சொல்கிறோம். அங்கே துக்கத்துடைய பேர அடையாளமே இருக்காது. உங்களுடைய ஆயுளும் ரொம்ப நீண்டதாக இருக்கும், அழ வேண்டிய அவசியமே இருக்காது. நேரம் வரும்பொழுது பழைய உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுப்பீங்க. இப்போ உங்களுடைய உடல் பழசாயிடுச்சு, ரொம்ப ரொம்ப பழசாயிடுச்சு. ஆரம்பத்தில் சதோகுணம் கொண்டவர்களாக இருந்தவர்கள் குழந்தைங்க,
அதனால தான் பாபா சொல்கிறது வந்து ஜென்ரலாக குழந்தைங்கள சொல்கிறார். பாபா குழந்தைங்கன்னு இல்லை, ஜென்ரலாகவே குழந்தை பிறக்கும்போது சதோகுணியாக தான் இருக்குது. அதனால தான் பிரம்ம ஞானிகளை விட மகான்கள் குழந்தைகள்னு சொல்லப்படுது. மனிதர்கள் சந்நியாசிகள் விகார குடும்பத்தையே தியாகம் சந்நியாசம் பண்ணிடுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு விகாரம்னா என்னன்னு தெரியும், ஆனால் குழந்தைங்களுக்கு அதுவும் தெரியாத காரணத்தினால தான் மகான்களை விட மகான்கள் சந்நியாசிகளை விட மகான்கள் இந்த குழந்தைகள்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் இராவண ராஜ்யம் கீழான ராஜ்யம்தான் ஒட்டுமொத்த உலகத்திலையும் இருக்குது. தங்க யுகத்தில் தான் உயர்ந்த தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது, இப்போ அது இல்லை. ஆனால் கவலைப்படாதீங்க, ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் இல்லையா, வரலாறு மீண்டும் நடக்கும். எல்லோரும் துக்கத்துக்கு தான் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் சொல்லுவாங்க, ஆனால் பாபா சொல்கிறார் சுகமான காலம் மீண்டும் வரப்போகுது. அந்த மாதிரி மீண்டும் உங்களை உயர்ந்தவர்களாக ஆக்கிறதுக்கு உயர்ந்த மனிதன் இங்கே ஒருத்தர் கூட கிடையாது. ஸோ இதை புரிஞ்சிக்கிறதுக்கு நல்ல புத்தி வேணும். ஸோ அப்போ பாபா தான் வந்து உங்களை உயர்ந்தவராக மாற்றுற. அப்படி தெய்வீக புத்தியுடையவராக மாறுவதற்கான யுகம் இது. பாபா உங்களை கல்லு புத்தியிலிருந்து தங்க புத்தி உடையவராக மாற்றுற, தெய்வீக புத்தியுடையவராக மாற்றுற. அதனால தான் நல்ல சங்கம் உங்களை அக்கறை சேர்க்கும், கெட்ட சங்கம் உங்களை மூழ்கடிச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரே ஒரு உண்மையான தந்தையை தவிர இந்த உலகத்தில் உள்ள எல்லா தொடர்பும் தவறான தொடர்பு. எந்த தொடர்பை பிடிச்சாலும் மூழ்கிடுவீங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. நேற்று அவ்யுக்த முரளி வரலட்சுமி சிஸ்டர் கூட எடுக்கும்பொழுது பாபா ஒரு காட்சி காட்டுறாரு இல்லையா, ஒரு ஒரு படகாக இருக்குது, ஒரு சில படகு மூழ்கிட்டுது, ஒரு சில படகு ஆடிக்கிட்டு இருக்கு, ஒரு சில படகு அப்படியே ஸ்திரமாக வச்ச மாதிரியே இருக்குது. ஏன், பாபா கையை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிறவங்க எதுக்கும் ஆடாமல் அசையாமல் இருக்கிறாங்க, மற்றவங்க கையை பிடித்தவர்கள் எல்லாம் மூழ்கி போயிடுவாங்க. இதுதான் முக்கியமானது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க கிடையாது, பாபாவை தவிர எல்லாமே கெட்ட தொடர்பு தான்ற. ஸோ அதனால் பாபா சொல்வதை தவிர வேறு யார் சொல்கிறதையும் நம்ம கேட்குறது கிடையாது. நான் உங்களை முற்றிலும் நிர்விகாரியாக ஆக்கிட்டுத்தான் போகிறேன். அப்படி இருக்கும்போது முற்றிலும் விகாரியாக உங்களை மாற்றுறது யார்? அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை இல்லை, உங்களுக்கு எப்படி தெரியும்னு அவங்க கேட்குறாங்க, பிரம்மகுமாரிகளை கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? சரி, அப்போ நீங்கள் தான் சொல்லுங்கள், நிர்விகாரியாக மாற்றினது யார்? இப்போ எல்லாம் விகாரிகளாக இருக்கிறாங்கன்னு தெரியுது இல்லை, நிர்விகாரியாக மாற்றினது யார்? கண்டிப்பாக தந்தை தான் உங்களை அப்படி மாற்றுற. சரி, அப்படி பரிசுத்தமாக இருந்தவர்களை இப்படி விகாரியாக மாற்றினது யார்? அதுவும் யாருக்கும் தெரியாது. ராவணன் மாற்றினான்னு தெரியாது, பாபா தான் நமக்கு இதெல்லாம் உட்காந்து புரிய வைக்கிறார். மனிதர்களுக்கு எதுவுமே தெரியல. இது இராவண ராஜ்யம். யாருடைய அப்பாவாவது இறந்துட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட உங்கள் அப்பா எங்கே போயிருக்கிறாருன்னு கேளுங்களாம், சொர்க்கத்துக்கு போயிட்டாரு சொல்லுவாங்க. அப்படியா? அப்போ அதுக்கு முன்னாடி நரகத்தில் இருந்தாங்கன்னு நிரூபணம் ஆகுதே. அப்போ உங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல தானே இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, அப்போ நீங்களும் நரகத்தில் இருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். இதை புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயன்றார். ஆனால் மனிதர்கள் யாரும் தங்களை நரகத்தில் வசிப்பதாக உணர்றதே கிடையாது. நரகத்தை தான் விபச்சார விடுதின்னு சொல்லப்படுது, சொர்க்கத்தை தான் சிவாலயம் அப்படின்னு சொல்லப்படுது.
ஏன்னா சிவன் கட்டின இடம், சிவனை மாதிரியே அங்கே இருக்கிற எல்லோரும் பரிசுத்தமானவர்களாக இருக்கிறாங்க. இன்னொன்று, கோயிலில் தேவதைகளுடைய சிலையை தானே வச்சுருக்கிறாங்க, அந்த ஜடச்சிலைகள் உயிரோட்டமாக வாழற இடம் சிவாலயம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. ஸோ அப்போ நீங்கள் உலகத்துக்கு எஜமானர்களாக, மகாராஜா மகாராணிகளாக இருந்தீங்க. பிறகு நீங்கள் மறுஜன்மம் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதிக ஜென்மங்களை எடுத்தது நீங்கள் தான். அதனுடைய நினைவாக தான் பரமாத்மா கிட்ட இருந்து ஆத்மாக்கள் நீண்ட காலமாக பிரிஞ்சு இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி நீண்ட காலமாக பாபாவை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது தேவதா தர்மத்தை சார்ந்த நாம தான். ஏன்னா நாம் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்த நாம தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தோம். பிறகு 84 ஜென்மம் எடுத்து முற்றிலும் அழுக்காகிட்டோம். இப்போ மறுபடியும் தூய்மை ஆகணும். அதுக்காக தான் மனிதர்கள் பதித்த பாவனனே வான் கூப்பிடுறாங்க. அதனால் மனிதர்களே வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த ஒரு பரம சத்குரு தான் வந்து அனைவரையும் தூய்மையாக்குறாருன்னு அந்த பரம சத்குரு சிவபாபாவே சொல்கிறாரு. நான் இந்த பிரம்மா உடலில் அமர்ந்து அனைவரையும் தூய்மையாக்குறேன். ஆனால் மனிதர்கள் சொன்ன மாதிரி 84 லட்சம் பிறவிகள் கிடையாது, வெறும் 84 பிறவிகள் தான். சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய பிரஜைகளும் இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க இல்லை. எங்கே போனாங்க? அவங்களும் லக்ஷ்மி நாராயணன் மாதிரி 84 பிறவிகள் எடுப்பாங்க. யார் முதல் நம்பரில் வராங்களோ அவங்க தான் முழுசாக 84 பிறவிகளை எடுக்கிறாங்க. அதனால் அவங்க முதல்ல இங்கேருந்து போயும் ஆகணும். ஸோ அதனால் மரணத்தை கண்டு பயப்படுறது வேஸ்ட். ஏன்னா இங்கே முதல்ல போனால் தான் அங்கே முதல்ல வர முடியும். ஸோ நிறைய பேர் என்ன பாபா பாபான்னு இருந்தார் பாருங்கள் இறந்துட்டாங்கன்னு அஞ்ஞானிகள் சொல்லுவாங்க. பாபா அவங்களுக்கு தெரியாது, அவங்க சொர்க்கத்தில் பிறவி எடுக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு. தேவதைகளின் உலகத்தின் வரலாறு மீண்டும் நடக்கப்போகுது. மீண்டும் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இந்த மண்ணில் மலரப்போகுது. சூரிய வம்ச சந்திர வம்ச ராஜ்யம் மீண்டும் நடக்கும். அதற்கு உங்களை பாபா தகுதிப்படுத்துகிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புதுசாக வந்தவங்களை பார்த்து நீங்கள் இந்த பாடசாலைக்கு அல்லது யூனிவர்சிட்டிக்கு சாதாரண மனிதன்லேருந்து ஸ்ரீ நாராயணனாகிறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஏன்னா நம்முடைய லட்சியம் இது. யார் நல்ல முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க பாஸ் ஆகிடுவாங்க. யார் முயற்சி பண்ணலையோ அவங்க பிரஜை ஆகிடுவாங்க. முயற்சி பண்ணுறவங்க ராஜ குடும்பத்தில் பிறப்பாங்க, முயற்சி பண்ணாதவங்க பிரஜைகள் வீட்டில் பிறப்பாங்க. சிலர் அந்த பிரஜைகளிலும் ரொம்ப பணக்கார பிரஜைகளாக இருப்பாங்க, சிலர் கம்மியான பணக்காரராக இருப்பாங்க. ராஜ்யம் உருவாகுது இல்லையா, எல்லா விதமானவர்களும் அங்கே இருப்பாங்க. பாபா கொடுக்குற வழி ஸ்ரீமத் படி நடந்து தான் நாம் இப்போ தூய்மையாகிட்டு உயர்ந்தவராக ஆகிட்டு இருக்கிறோம். ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா, அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்தன்னு அர்த்தம். ஸ்ரீனா உயர்ந்த. ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவுடைய ஸ்ரீமத் உயர்ந்த வழியின் மூலமாகத்தான் நாம் லக்ஷ்மி நாராயணனாகவோ தேவதைகளாகவோ ஆகிறோம். ஸ்ரீ அப்படின்னா உயர்ந்த. இந்த கலியுகத்தில் இருக்கிற யாரையும் நாம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மனிதர்கள் யாரை பார்த்தாலும் ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்லிக்கிறாங்க.
ஸ்ரீ இன்னார் ஸ்ரீ அப்படி சொல்லிக்கிறாங்க. அரசியல்வாதியை சொல்லும்போது கூட ஸ்ரீ அப்படின்னு ஒரு மரியாதை கொடுக்கறதுக்காக சொல்லிக்கிறாங்க. ஆனால் தேவதைகளை தவிர யாரும் உயர்ந்தவர்களாக இருக்க முடியாது. அந்த பொன்னுலக பாரதம்தான் அனைத்திலும் உயர்ந்ததாக இருந்தது. இப்போ இந்த ராவண ராஜ்யத்தில் அந்த மகிமையெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ பாரதத்திற்கு மகிமையும் இருக்குது, நிந்தனையும் இருக்குது. மிகப்பெரிய பணக்கார நாடாக இருந்த பாரதம் இன்றைக்கி முற்றிலும் பிச்சைக்கார நாடாக மாறிடுச்சு. அதனால்தான் தேவதைகள் முன்னாடி போய் அவங்க மகிமை பாடுறாங்க. எங்ககிட்ட எந்த குணமும் இல்லை அப்படின்னு தேவதைகள்கிட்ட இந்த வேண்டுதல் வைக்கிறாங்க, அந்த வேண்டுதல் வைக்கிறாங்க, இது நடக்கணும், இது நடக்கக்கூடாது. இதோடைய காரணம் என்ன? நீ உயர்ந்தவன், நீ நினைத்தால் நடக்கும், என்னால் முடியாது, ஏன்னா நான் பாவி ஆகிட்டேன், விகாரி ஆகிட்டேன்னு அர்த்தம். அதான் பாபா சொல்றார், நாங்கள் எந்த குணமும் இல்லாதவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு தேவதைகளுடைய சிலைகள் முன்னாடி போய் சொல்கிறாங்க. ஆனால் தேவதை சிலையை அவங்க உங்களுக்கு கருணை காட்டுது? ஒரு சிவை தந்தை தான் கருணை நிரம்பியவர், உங்களை மனிதன்லேருந்து தேவதையாக ஆக்குறவர். அவர் நமக்கு அப்பாவாக, டீச்சராக, சத்குருவாகவும் இருக்கிறார். நமக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார், என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பல ஜென்மத்து பாவங்கள் எரிஞ்சிடும், நான் உங்களை தூய்மையாக்கி என் கூடவே அழைச்சிட்டு போவேன்ட்டு பாபா உத்தரவாதம் கொடுக்கிறார். பிறகு நாம் புத்தம்புது உலகத்துக்கு போயிடுவோம். இது மொத்தம் 5000 வருட காலச்சக்கரம். புது உலகம் இருந்தது, மீண்டும் அந்த புது உலகம் வரப்போகுது. எப்போ உலகம் அழுக்காகுதோ அப்போ தான் பாபா வந்து அதை தூய்மையாக்குறார். பாபா சொல்கிறாரு, ராவணன் உங்களை அழுக்காக ஆக்குறான், ஆனால் நான் உங்களை தூய்மையாக்குறேன். ஆனால் மனிதர்கள் எதுவுமே தெரியாமல் பொம்மை விளையாட்டு விளையாடுற மாதிரி ஜடச்சிலைகளை வச்சு பக்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ராவணனுக்கு ஏன் 10 தலை காட்டப்பட்டு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதேமாதிரி விஷ்ணுவுக்கு 4 கரங்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிற, அதுவும் தெரியாது. எந்த மனிதனுக்காவது 10 தலையோ 4 கைகளோ இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளும் அப்படித்தானே இருப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாருக்கும் 2 கை 1 தலை தானே இருக்குது. சாப்பா அவங்களுக்கு புரியலை. பக்தி மார்க்கத்தில் என்ன வேத சாஸ்திரத்தில் போட்டிருக்கோ அதை அப்படியே படித்து மனப்பாடம் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பின்னாடி எவ்வளவு பக்தர்கள் பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியம். இல்லையா, இஸ்கான் எல்லாம் திரும்புகிற பக்கமெல்லாம் இஸ்கான் இஸ்கான்னு போயிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு ஃபாலோயர்ஸ். ஆனால் அங்கேயாவது பரவாயில்ல, வேதத்தை படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சித்தர்னு சொல்லிட்டு எதையும் படிக்கிறதும் கிடையாது. அவங்களுக்கு பின்னாடியும் நிறைய சிஷ்யமார்கள். எவ்வளோ ஆச்சரியம். பாபா மட்டும்தான் ஞானத்தின் அத்தாரிட்டி. எந்த மனிதனையும் ஞானத்தின் அத்தாரிட்டி சொல்ல முடியாது. வள்ளலாரே இப்படி சொல்லியிருக்கிறாரு, இவரே அப்படி சொல்லியிருக்கிறாரு, அவங்க என்ன ஞானத்தின் அத்தாரிட்டியா? கடவுள் அவங்க. ஞானக்கடல்னு சிவபாபாவை தானே சொல்கிறோம். சர்வசக்திவான்ற மகிமை தந்தைக்கு மட்டும்தானே இருக்குது. எப்போ நீங்கள் அந்த தந்தையை நினைவு செய்கிறீங்களோ அப்போ அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு சக்தி வருது. அந்த சக்தியின் மூலம் தூய்மையாகி தான் நீங்கள் புது உலகத்தின் எஜமானர் ஆகிறீங்க. உங்களுக்கு அளவற்ற சக்தி இருந்தது. சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தீங்க. விகாரம்னா என்னன்னே தெரியல, அந்த சின்ன அழுக்கு கூட படலை உங்கள் ஆத்மாவில். அதை நினைக்கும் போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது.
ஒட்டுமொத்த உலகத்தையும் நீங்களாகவே ஆட்சி செஞ்சீங்க. அப்போ உங்களை சர்வசக்திவான்னு சொல்லணும் தானே. இந்த லக்ஷ்மி நாராயணன் ஒட்டுமொத்த உலகத்தின் எஜமானர்களாக இருந்தாங்க. எங்கே இருந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி அடைஞ்சாங்க? உயர்ந்ததிலும் உயர்ந்த இறை தந்தைகிட்ட இருந்து சங்கமேகத்தில் அடைஞ்சாங்க. எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறார். 84 சக்கரத்தை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை புரிஞ்சிக்கிறதன் மூலமாக தான் நாம் உலக சுயராஜ்ய அதிகாரத்தை அடையிறோம். அழுக்கானவர்கள் யாரும் உலக ராஜ்யத்தை அடைய முடியாது. அழுக்கானவர்கள் தூய்மையான தேவதைகள் முன்னாடி போய் தலைவணங்கி நிற்கிறாங்க. அவங்க பக்தர்கள் அப்படின்னு அவங்களே புரிஞ்சிக்கிறாங்க. தூய்மையாக இருந்தவர்களுடைய ஜடச்சிலை முன்னாடி போய் தலைவணங்கி நிற்கிறாங்க. ஒரு விதத்தில் தெய்வங்களை பார்த்தோடனே கண்ணை மூடி கும்பிட்றாங்க, பார்க்கணும் இல்லைன்றாங்க. அவங்கள உங்களை பார்க்கறது கூட எங்களுக்கு தகுதி இல்லை, உங்களுடைய ஜடச்சிலையை பார்க்கறது கூட எங்களுக்கு தகுதி இல்லைன்னு தான் அது அர்த்தம். அதனால தான் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஏன்னா தூய்மை இல்லை, அவங்க தூய்மையானவர்கள். பக்தி மார்க்கம் அரை கல்பம் தொடருது. ஸோ கடைசியாக நீங்கள் பாபாவை கண்டுபிடிச்சிட்டிங்க, அடைஞ்சிட்டிங்க. பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறேன், அதாவது உங்கள் பக்தியின் பலனை கொடுக்கிறேன். பக்தியின் பலன்தான் இந்த ராஜயோக ஞானம். மனிதர்கள் பாடுறாங்களே, கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வருவாருன்ட்டு. பாபா சொல்கிறார், நான் என்ன மாட்டு வண்டியிலே வருவேன்? எருதை எனக்கு வாகனமாக நந்தியை கொடுத்துருக்குறீங்க. யார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக சத்தியுகத்தில் இருந்து 84 பிறவிகளை முற்றிலும் முடித்த அனுபவி ஆத்மாவின் உடலுக்குள்ளத்தான் நான் வருவேன். அதான் பிரம்ம பாபா. மற்றபடி உயர்ந்த மனிதர்கள் சத்தியுகத்தில் தான் இருப்பாங்க, கலியுகத்தில் எல்லோரும் தாழ்ந்த தமப்பிரதானமானவர்களே. இப்போ நீங்கள் தமப்பிரதானத்திலேருந்து பாபாவின் வழிப்படி சதோ பிரதானமாக ஆகுறீங்க. பாபா தான் நம்மை தமப்பிரதானத்திலேருந்து சதோ பிரதானம் ஆக்கிறதுக்காகவே வந்திருக்கிறார். இது ஒரு விளையாட்டு. இதை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொன்ன இனிமேலும் இனிமையான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஒரு பாபாவுடைய துணையில் மட்டும் எப்பவும் இருந்து உங்களுடைய புத்தியை தெய்வீகமாக ஆக்கிக்கோங்க. சம்பூர்ண நிர்வீகாரி ஆகுங்க பாபாவை மாதிரியே. இல்லையா, பரிசுத்தமானவர் பக்கத்தில் மட்டும் இருக்கிறீங்க, அவர் சொல்கிறத மட்டும் கேட்குறீங்க, அவரை மட்டும் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் விகாரியாக இருக்கிறது சாத்தியமே கிடையாது. கண்டிப்பாக நிர்விகாரியாக ஆகிடுவீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அவர் துணையில் இருக்கிறது இல்லைன்னு அர்த்தம். தவறான தொடர்போடு சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பாபாவை தவிர எல்லோரும் தவறான தொடர்பு தான். சேவைக்காக மட்டும் ஒன்றா சேர்ந்து சேவை செய்வோம், மற்ற நேரம் ஃபுல்லாக பாபா கூடவே இருப்போம். தவறான தொடர்பிலிருந்து தூர விலகி இருங்கன்றார். நாம் ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி ஆகியிருக்கிறோம். இதன் மூலமாக உலகத்தின் எஜமானர் ஆக போகிறோன்ற அந்த போதையிலேயே நிரந்தரமாக இருங்க. சிவபாபா அவரை மாதிரியே நம்மையும் ஞானம் நிரம்பியவராக்கி சூரிய வம்சத்தை சார்ந்தவர்களாக மாற்றுறார். அப்படி மாறுறது தான் நம்முடைய லட்சியம். பவர்ஃபுல்லான வரதானம். தடைகளை ஒரு ரமணிகரமான சுவாரஸ்யமான விளையாட்டாக புரிஞ்சு அதை தாண்டுங்க. அதன் மூலமாக தடைகளற்றவராக வெற்றி சொரூபமாக ஆவீங்க. ஆக்சுவலாக தடைகளை போட்டி அப்படின்னு இருக்கும், ஹர்டில் பேர் சரியாக தெரில, தாண்டி 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 போவாங்க.
அது ஒரு விளையாட்டு தானே அது. ஓடும்போதே நிறையா ஹர்டில்ஸ் வச்சுருப்பாங்க, அதை எகிரி குச்சி போகணும். ஸோ அந்த மாதிரி தான் தடைகளை நீங்கள் நினைக்கணுமே தவிர, அந்த தடையை நினைத்து வருந்தக்கூடாது. அது ஒரு கேம், விளையாட்டு. அல்லது டெஸ்ட் பேப்பர்ன்றதோட கேமுன்றது நல்லா இருக்குது இல்லையா, ஜாலியாக ஒரு எனர்ஜி கொடுக்குது. அதனால் தடைகள் வர்றது நல்லது. ஏன்னா சங்கமிகம் விளையாடிட்டே இருக்கணும்ல. நீங்கள் எல்லா புராண கதையும் பாருங்களாம், இந்த அசுரனை அழித்தான் அந்த அசுரனை அழித்தான், அது ஒரு விளையாட்டா இல்லையா, அது ஒரு ஜாலியாக இருக்குது. ஆனால் தடைகள் வர்றது நல்லது. ஆனால் அந்த தடைகள் உங்களை தோக்கடிக்க விடாதீங்க. தடைகளை நீங்கள் தான் தோக்கடிக்கணும். தடைகள் உங்களை பலசாலியாக்க வந்து இருக்குது. அதனால் தடைகளை கண்டு பயப்படுறதுக்கு பதிலாக அதை ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தாண்டி வாங்க, தாண்டி வந்து வெற்றி சொரூபமாக ஆகுங்கள். அப்போ தான் உங்களை தடைகளற்றவர், வெற்றி நிரம்பியவர் அப்படின்னு சொல்ல முடியும். அது எப்படி சாத்தியம், எப்படி தாண்டது தடை வரும்பொழுது? பாபா சொல்கிறார், சர்வசக்திவான் தந்தையுடைய துணை இருக்கும் பொழுது எதுக்கு நீங்கள் பயப்படணும்? பயப்பட வேண்டியது ஏதாவது இருக்குதா? உங்கள் கூடவே 24 மணி நேரமும் சங்கமயுகம் முடிகிற வரைக்கும் நான் இருப்பேன்றார். உங்களை அழைச்சிட்டு போகிற வரைக்கும் உங்கள் கூட இருப்பேன்றார். நீங்கள் ஞாபகம் வச்சிக்காததுனால பயப்படுறீங்க. அவர் துணையாக நீங்கள் நினைக்காததுனால பயப்படுறீங்க. தனியாக இருக்கிறதுனால பயப்படுறீங்க. அவர் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது எதுக்கு நீங்கள் பயப்படணும்? ஜஸ்ட்டு பாபாவுடைய நினைவிலையும் சேவையிலையும் உங்களை பிஸியாக வச்சுக்கிட்டிங்கன்னா தடைகள்லேருந்து விலகியே இருப்பீங்க. தடை எப்படி வரும்? எண்ணத்தில் தானே வந்து உங்களுக்கு பயம் முறுத்த வைக்கும், வீண் எண்ணத்தை வர வைக்கும். நீங்கள் பாபா நினைவிலையும் சேவையிலையும் மட்டும் பிஸியாக இருக்கும்பொழுது என்ன பண்ண முடியும் மாயாவால்? ஆனால் அதுக்கு பதிலாக எப்போ உங்கள் புத்தியை ஃப்ரீயாக விடுறீங்களோ அப்போ தான் தடைகள், மாயை எல்லாம் விதவிதமான ரூபத்தில் வந்துடும். ஆனால் உங்களுடைய புத்தியை பாபா நினைவிலையும் சேவையிலையும் பிஸியாக வச்சிங்கன்னா மாயாவும் தடையும் உங்களை பார்த்து சரிவேன் பிஸியாக இருக்கிறான் ஃப்ரீயானதுக்கப்புறம் வரலான்ட்டு போயிடும். அதுவும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணும் பாவம். அதை தான் பிள்ளையார் என்ன பண்ணுறாரு, சனி பிடிக்க வரும்பொழுது நான் இப்போ பிஸியாக இருக்கிறேன் நாளைக்கு வான்னு சொன்னதுடைய உண்மையான அர்த்தம் இது தான். நினைவிலும் சேவையிலும் பிஸியாக ஆனந்தமாக இருக்கிறவங்கக்கிட்ட மாயா வராது. அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் பாதுகாப்பு கவசம். அடிக்கிற வெயிலில் நீங்கள் குடை இல்லாமல் போகலாம், புயல் மழையில் கூட குடை இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த கலியுகத்தில் பாபா நினைவுன்ற குடை இல்லாமல் போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதுதான் நமக்கு பாதுகாப்பு கவசம். அதனால தான் நீங்கள் வந்து உற்சவமூர்த்தியை ஊர்வலமாக ஊரில் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக அதுக்கு கொடை இருக்கும். கொடை இல்லாமல் அம்மனோ விஷ்ணுவோ யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா கோயிலிருந்து, அதாவது சொர்க்கத்திலேருந்து வெளில வருது, அல்லது சங்கமயுகத்திலேருந்து வெளில வருது. ரொம்ப ஜாக்கிரதையாக கொடைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது சங்கமயுகம் தான் இல்லையா. பிள்ளையார் கூட பாருங்களாம், அந்த நம்ம பிள்ளையார் சதுர்த்தி அப்போ வாங்கிட்டு வரும்போது அவசியம் கொடை வைப்பாங்க. ஸோ அந்த கொடையில் இருக்கிற வரையும் மாயா கிட்ட நெருங்க முடியாது. ஸ்லோகன், உங்களுடைய சந்தோஷத்தின் அக்கௌண்ட்டில் சேமிப்பு கணக்கு அதிகமாகணும்னா அதுக்கு ஈஸியான வழி என்ன தெரியுமா? பாபா கொடுத்த நியமப்படி எல்லாருக்கும் இதயத்திலிருந்து சந்தோஷத்தை கொடுங்கன்றார். எப்படி? பாபா கொடுக்குற ஸ்ரீமத் படி. கறிமீன் வச்சு கொடுத்தா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா அது ஸ்ரீமத்து கிடையாது. காமத்தில் விழுந்தால் என் மனைவிக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா அது ஸ்ரீமத்து கிடையாது. ஸ்ரீமத் படி அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். பாபாவுடைய ஞானம், இனிமையாக பேசுறது, தன்மையாக பேசுறது, இதன் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்பொழுது உங்களுடைய சந்தோஷத்தின் கணக்கு அதிகமாகுது. நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு 5 நிமிஷம் இந்த சந்தோஷத்தை கொடுக்கறது அங்கே 5 வருஷத்துக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு துணை புரியும். ஆனால் பல கோடி மடங்காக உங்களுக்கு இது
வட்டி போட்டு வருது, திருப்பி கொடுக்குறார். ஸோ அதனால் பாபாவுடைய ஸ்ரீமத் படி சந்தோஷத்தை கொடுக்கணுன்றதில் ஞாபகம் இருக்கணும். காமத்தில் வேலைன்னா என் மனைவி துக்கப்படுத்துகிற மாதிரி இருக்காதா, இப்படிலாம் நினச்சா இந்த ஞானம் உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.